குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சென்னோ பிள்ளைங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாருனே ப்ளூ பிரிண்ட் பார்த்துருப்போம், கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி எப்படி கேட்பாங்கன்னு. அதில் 40 மார்க் 1 மார்க்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த 40 மார்க்கில் நம்ம ஒரு 30 மார்க் மேலேயாச்சும் அடிக்கணும். அதாவது இப்போ சிஓஏ எல்லாம் கம்பல்சரின்ட்டாங்க, அதனால் ரெகுலராக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அர்த்தமேட்டிக் இன்ஜின் வாஸ் இன்வென்டட் பை பிளேசிஸ் பாஸ்கல்ன்ட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டரில் ஒவ்வொருத்தவங்க கண்டுபிடிச்சாங்க, அதையும் பார்த்துக்கோங்க ரிலேட்டடானதையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிலேட்டடில் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் அதில் ஒவ்வொருத்தவங்களாம் பாருங்கள். அபாகஸை கண்டுபிடிச்சவங்க ஆன்சியன் பாபிலோனியன்ஸ். இல்லை இன்வென்டர்னா பேர் எழுதுங்க, இன்வென்ஷன்னா இயர் எழுதுங்க. ஃபிலின் த பிளான்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லைட் ரூல்னா வில்லியம் ஆக்கர்டு 1620. அர்த்தமேட்டிக் இன்ஜின்னா பிளேசியஸ் பாஸ்கல் 1642. டிஃப்ரென்ஸ் இன்ஜின்னா சார்லஸ் பாபேஜ். நல்லா நான் வச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸும் அனாலிட்டிக்கலும் சார்லஸ் பாபேஜ் தான். ஒரு 1822 அப்புறம் 33 சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சதில். அப்புறம் டேபிளேட்டட் மெஷின்னா ஹெர்மன் ஹோலிரெத் 1880. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனாக்கு கண்டுபிடிச்சவங்க எக்கர்ட்டும் மௌச்சியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது பாருங்கள். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னா சார்லஸ் பாபேஜ். அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் லேடி ஆடா லவ்லேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு மூணு பேர் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சார்லஸ் பாபேஜ். இவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இவங்க லேடி ஆடா லவ்லேஸ் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். இவங்க யாருன்னா ஜான் வென் நியூமன். இவர் தான் கான்செப்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கொண்டு வந்தவர். அதனால் ப்ரோக்ராமர் டெவலப்மர் கூட சொல்லுவாங்க. நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் நேம் பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங்கு ஜான் வென் நியூமன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அப்போ அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எப்படினாலும் கேட்கலாம். உண்மையை கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. எது வேக்கம் டியூப்ஸ்னால் இதான் வேக்கம் டியூப்ஸு, இதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க. இயர் நே வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1946 ஆரம்பிங்க. அப்படியே வரிசையாக போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் ஜென்ரேஷனில் பாருங்கள், டிரான்சிஸ்டர் இதான் செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷனில் ஐசி யூஸ் பண்ணாங்க, இன்டகிரேட்டட் சிப்ஸு. அடுத்து ஃபோர்த்து ஜென்ரேஷனில் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அல்லது ப்ராசஸர்ம்பாங்க, நம்ம விஎல்எஸ்ஐ அப்படின்னா கூட பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து ஜென்ரேஷன்லேயும் விஎல்எஸ்ஐ தான். இது இயர் எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா 46, 56, 66, 76. இதுலேருந்து 10 வருஷம் தள்ளி 55, 65, 75, 85. இப்போ வரைக்கும் நம்ம 5th ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உன்மார்க் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைட்டு பைட்டுங்கிறது எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்லாம் கேட்டாங்க அந்த கொஸ்டின். அதாவது ஒரு பிட்டுனா அது வந்து பைனரி டிஜிட்டும்பாங்க, 0 அல்லது 1ங்கிற மாதிரி. இப்போ ஒரு பைட்டுனா அது 8 பிட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பைட்டுக்கு அப்புறம் என்ன வரும்னா வேர்டு. வேர்டுனா என்னென்னு பார்த்துக்கோங்க, உண்மை வரும். வேர்டுங்கிறது அந்த குரூப் ஆஃப் பைட்ஸ் சேர்ந்ததான் வேர்டு. இதோட வேர்டோட லென்த் எப்படி இருக்குன்னா, ஸ்மால் கம்ப்யூட்டராக இருந்தால் 8, 16, 32 அல்லது 48 வரைக்கும் இருக்கும். ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க 64 பிட்ஸுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உன்னோடு ஃபுல்லாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு உன்னோடு வரும். ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது 2 பிட்டு, 4 பிட்டு சேர்ந்தது ஒரு நிப்பிள், 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. ஏன் நல்லா நினச்சிக்கோங்க, பிட்லேயே 2, 4, 8 பிடிச்சிக்கோங்க. 2னா கேரக்டரு, 4னா நிப்பிள், 8னா பைட்டு. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். 1024 பைட்டுங்கிறது ஒரு கேபி, 1024 கேபிங்கிறது ஒரு எம்பி, அப்புறம் 1024 எம்பிங்கிறது ஒரு ஜிபி, 1024 ஜிபிங்கிறது ஒரு டிபி, அப்புறம் 1024 டிபிங்கிறது ஒரு பிபி பெட்டா பைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் நான் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ஒன்று வரும். அடுத்தது பாருங்கள், ரேம்னா என்ன. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதே ரோம்னு இருந்தால் ரீட் ஒன்லி மெமரி. அடுத்து ஓசிஆர்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். வீடியோனா விசுவல் டிஸ்பிளே யூனிட். பென்டியம் ஐஃபைனா ப்ராசஸர் ஆஃப் கம்ப்யூட்டர். அப்புறம் இஇபி ரோம்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதில் உங்களுக்கு எல்லா விரிவாக்கமும் வந்துடும். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, பி ரோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இபி ரோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இஇபி ரோம்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எஸ்எம்பிஎஸ்னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. மோடம் அப்படிங்கிறது இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது கிளாரிட்டி ஆஃப் தி டிஸ்பிளேக்கு. சவுண்டு கார்டு அப்படிங்கிறது ஆடியோ காம்பனன்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து ரோம்னா நம்ம சொன்ன மாதிரி தான், ரீட் ஒன்லி மெமரி. வேக்கம் டியூப் நம்ம ஏற்கனவே ஜென்ரேஷன் பார்த்தோம், அதுலேருந்து கேட்டது வேக்கம் டியூப்ஸுங்கிறது செகண்ட் ஜென்ரேஷன். இது
ஃபஸ்ட் ஜென்ரேஷனில். அப்புறம் ஹார்ட் டிஸ்க்குங்கிறது செகண்டரி மெமரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது அடுத்து பைனரி டிஜிட்னா 1 2 0 அப்படிங்கிற மாதிரி, ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. மெமரி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு கேரக்டர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட கேரக்டர்ஸ்னாலே ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, அடுத்து மெமரி அது வரும். அப்புறம் அனாலிட்டிக்கல் இன்ஜின், இது நான் பார்த்தேன் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டரில். யார் ஃப்ரெண்ட்ஸ்? சார்லஸ் பாபேஜ். எஸ். அடுத்து பிரிண்டர், பிரிண்டர் எதுக்கு யூஸ் ஆகணும்? அது ஒரு அவுட்புட் டிவைஸு. எல்சிடி அப்படிங்கிறது எதுனா லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளே, இல்லை எல்இடின்னு வரும், லைட் எமிட்டட் டையோடு அப்படின்னு வரும். அடுத்து ஜாய்ஸ்டிக், ஜாய்ஸ்டிக்னால் உங்களுக்கே தெரியும், எல்லோரும் கேம் விளாண்டுருப்பீங்க, ஒரு இன்புட் யூனிட், அதில் நம்ம மூமெண்ட்டு இன்புட் கொடுக்கும்போது தான் அது நம்ம கொடுக்குற இன்புட், அது கொடுக்குற டிவைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் அவுட்புட்னு எழுதுறாங்க, ஜாய்ஸ்டிங்கிறது இன்புட்டு. லேன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், இது லேனு, வேனு, மேனு. வேனுனா வைட் ஏரியா நெட்ஒர்க், மேன்னா மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்ஒர்க். அப்புறம் ஐசினா இன்டகிரேட்டட் சர்க்கியூட், இதே விஎல்எஸ்ஐனா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இதனால என்ன வச்சுக்கோங்க, ஒரு சிடினா 700 MB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது. நீங்கள் சிடினா 700 MB, அதே இது டிவிடினா அது வந்து 4.7 GB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வச்சுக்கோங்க. அடுத்த பீரியட் ஆஃப் தி தேர்ட் ஜென்ரேஷன், இல்லை ஏற்கனவே பார்த்தது தேர்ட்னா ஃபஸ்ட்டு 46, 56, 66 அப்படின்னு வச்சுக்கோங்க. 66 to 75 வரைக்கும். அப்புறம் டிஜிட்டல் டிவைஸ், இல்லை எது டிஜிட்டல்னு கேட்குறாங்க. டிஜிட்டல்னால் உங்களுக்கே தெரியும், டிஜிட்டல்னாலே 1 2 3 அந்த மாதிரி போகிறது. இப்போ தெர்மாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முள் வச்சு தான் வரும், டிஜிட்டல் நம்பர்ஸில் எதுலாம் வருதோ அதுதான். இப்போ நம்பர்ஸுங்கிற போது இது இப்போ பிசியில் தான், பர்சனல் கம்ப்யூட்டரில் தான் வரும். டயல் கேஜுங்கிறது அது முள் அந்த மாதிரி தான் வரும், அனலாகில் தான் வரும். இது எல்லாமே அனலாகில் வரும், இது மட்டும் தான் டிஜிட்டலில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த யூனிட் ஆஃப் தி ப்ரெசன்ட் இன் தி சிபியூ, சிபியூவில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சிபியூவில் என்ன இருக்கும்? கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அப்புறம் என்னென்ன யூனிட் இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதான் சிபியூ. இல்லை என்னென்ன இருக்குன்னா மெயின் மெமரி இருக்கும், அர்த்திமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அப்புறம் கண்ட்ரோல் யூனிட். இந்த மூணு இருந்தாலே, இந்த மூணில் எது இருந்தாலும் நம்ம சிபியூ உள்ளே தான் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தால் சிபியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் மெமரி, அர்த்திமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட். இப்போ இதில் கண்ட்ரோல் யூனிட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் இது கரெக்டு. அடுத்து ரீடு அண்டு ரைட் மெமரி, அதாவது இப்போ ரேம்னா தான் ரீட் அண்டு ரைட் மெமரி. ரீடு இது என்னது? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஏன்னா இதில் ரீட் ஒன்லி மெமரி, அப்போனா இதில் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், இது எல்லாமே ரீட் ஒன்லி மெமரி தான். இப்போ இது மட்டும் தான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அப்போனா இதில் ரீட் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எல்இடிங்கிறது லிக்யூட் எமிட்டட் டிஸ்பிளேங்க, எல்இடிங்கிறது லைட் எமிட்டட் டையோடு. அடுத்து டிஜிட்டல் கேமரா அப்படிங்கிறது அவுட்புட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. கேமரா டிஜிட்டல் கேமரானால ஒரு இன்புட் யூனிட்டு. ப்ரைமரி மெமரி எஸ்ஏ வால்டைல் மெமரி, எஸ் அது ஒரு வால்டைல் மெமரி. அடுத்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வால்டைல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷன் ஆர் லாஸ்ட்டு வென் தி பவர் கோஸ் ஆஃப், அதாவது பவர் கட்டானா இன்ஃபர்மேஷனாக அழிஞ்சிச்சுன்னா வால்டைலு, பவர் கட்டான பிறகு கட்டானாலும் இன்ஃபர்மேஷன் அழியலை, நம்ம சேவ் பண்ணது நம்ம ஒர்க் பண்ணது வரைக்கும் சேவில் இருக்கும் அப்படின்னா அது நான் வால்டைல். அப்புறம் வேடுங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் 13 பிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, தப்பு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் கேன் பி மிஸ் கம்ப்யூட்டர் வந்து ஓனாக மிஸ்டேக் பண்ணுமான்னு சொல்கிறாங்க, பண்ணாது. நம்ம எதோ மிஸ்டேக்காக கொடுத்தா தான் மிஸ்டேக் ஆகும், ஃபால்ஸ். பிளாட்டர் யூஸ் வந்து கேட் அப்ளிகேஷன், எஸ் பிளாட்டர்னாலே கேட், கேட்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இல்லை யாரும் இருப்பீங்க கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜான்மென் நியூமன், இவர் யாருன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டெவலப்பர், அதெல்லாம் கான்செப்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி. டுடே வி ஆர் யூஸிங் சூப்பர் கம்ப்யூட்டர், இல்லை பிசி தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பெரிபரல் டிவைசஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது சிபியூவில் வந்து சிபியூவோட பார்ட் வந்து பெரிபரல் கிடையாது. பெரிபரலுங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுறது, ஏதாவது கீபோர்டு மவுஸ் எல்லாமே சிபியூ கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி எதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே பெரிபரல் டிவைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தாலே போதும் ஃபஸ்ட் யூனிட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செகண்ட் யூனிட் பார்க்கலாம். கீப் வாட்சிங், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நம்ம வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.